எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன்பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது ரெண்டு பேரும் தான், ஒன்று ஜேபிபி டைரக்டரும் மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த இரண்டு இயக்குநர்கள் தான் நான் நேராக பார்க்குறேன். மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனாலே ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ளே ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிளாரி. அவர் சொல்லுவார், எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி, அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நான் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டியிருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது, தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிபாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறாள். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதேமாரி வந்து சங்கரனம் பேசும்போது, ரௌபசங்கரனம் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். தயாரிப்பாளை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றும் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்றுமொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டை போட்டியிட்டவர். அவர் அரசியலில் நியூசிலாந்தில் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். ரெண்டாவது, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4+4-1 வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாமல் இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து, இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்தில், அரசியலாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், திரையாக இருக்கட்டும், மேடை பாடல்களாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டுருக்கின்ற அன்பு நண்பர் விமல். விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு 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 கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும். நான் ரெண்டு பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இது வரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்தில் அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. நான் மிகச்சிறந்த படைப்பாளி ரெண்டு பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடிக்கு இங்கே நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும், என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகாக வந்து தெரியும் அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்குற, இன்னிசையை கொடுக்கின்ற, மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து, எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துல தான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும். அந்த வகையில் ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேர் ரொம்ப அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்தில் அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம்
கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷார்ட்ல வந்தாங்க அந்த பாட்டுல. அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லல, ஆனா வெளியில பார்த்தா அவங்கள எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க, ஆனா உண்மையிலே பழகி பார்த்தா தெரியும் அவரு ஹீரோன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே அவ்வளவு குழந்தை, ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனா அந்த படத்துல வரும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து இறங்கி, அந்த தாமோண்ணனும் கோகுலண்ணனும் இறங்கி உள்ள வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையே ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து நடிங்கண்ணா, ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களை பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கல்லறி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கு அப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல், அவர் ரோபசங்கரன்னு சொன்ன மாதிரி தான், நான் எங்கிருந்தோ வந்தேன், என்னமோ நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் பிரபாகரனும் இப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரசவ வாழ்ல இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும்போது மனைவியாட்டியே ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம், அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பார்த்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதாக இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்போற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வழி தான் மனைவி கத்தனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சார் பார்த்தீங்களா. மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது, அவ்வளவு அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லா பேருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த பேரு வந்து எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல நான் வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன். இங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க, ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. ஆயிரம் பாடல்கள் அழகாயிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம் இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்து கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அணுகியிருக்கிறேன். எனக்கு என்னமோ அதை அண்ணன் தேனப்பனன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு யாகம் வந்துச்சு. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கையை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தின் உள்ளவர்களை ஒன்றாக கை கோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுத்தி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒற்றுமொத்த உலகத்தில் உள்ளவர்களும் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம்தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசு சொல்லுவான் சார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கறிக்குண்டான். கடல்ல நீ எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கறிக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓகோ அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான், பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும், இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மேடையில அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு தொகுக்கத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு நான் சம்மந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் வந்து கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அவர்கள் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம்.
இயக்குனர் செந்தில்குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நடிகர்கள், நடிகை, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ப்ரொடியூசர் சொன்னார், டைரக்டர் ராஜா அவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 வருட போராட்டம் என்று சொன்னார்கள். அது எல்லார் வாழ்க்கையிலும், எல்லா இயக்குநர்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இப்போ நானும் ஒரு 10 வருடங்கள் போராடி தான் எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தை இயக்கிற வாய்ப்பை கொடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போன்று தான் இவரும் 10 வருடங்கள் போராடி இந்த படத்தை பெற்றிருக்கிறார். இந்த படமும் அந்த படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும், கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய அந்த உழைப்பு, அந்த சின்சியாரிட்டி. அவர் சொன்னார், ப்ரொடியூசர், நான் 5:30 தான் வர சொன்னேன், அவர் 4 மணிக்கு வந்தார். அந்த பேஷன், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதற்கு உறுதுணையாக உங்கள் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார், இந்த விழா நாயகன், மிக அருமையாக டியூன் போட்டிருக்கிறார். அதற்கு ஏற்றாப்போல அந்த பெண் கவிஞர் நன்றாக பாடல் எழுதியிருக்கிறார். அதே போன்று ரூபசங்கர் தான் சொன்னார், உயர்ந்த ஒரு இசையமைப்பாளர், அவருக்கு கிரெயின் தேவையில்லை, ட்ராலி தேவையில்லை, எல்லாமே கேமராமேன் சார், எல்லாமே அவர் வந்து அவரே போதும் அப்படின்னாரு. அதே போன்று அவ்வளவு உயர்ந்த கேமரா, நல்லாயிருக்கு ஒர்க். அந்த இதில் பார்க்கும்போது, சாங்கில் பார்க்கும்போது ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் சொன்னார், லைட் வச்சோம், உட்கார இடலைன்னு, அதான் தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தொகுப்பாளர் ஷார்ட்ஸ், அந்த போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்று ஒரு ஷார்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த சிங்க்கும் அவ்வளோ அழகாக படத்தொகுப்பாளர் படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த டீமை பொறுத்திருக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சொன்னார், நான் வந்து சென்னையிலே வளர்ந்தவர்னு, ஆனால் அந்த மாதிரி தெரியல, ஒரு கிராமத்து படத்தை அந்த கிராமத்து மண்வாசனையோடு அவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. விமல் சார் பற்றி அவர் முதல் இதுக்கு முன்னாடி படங்களே நம்மளது மனதை களவாண்டிருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய களவாணி. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய உயரத்தை அடைவார். எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன சின்ன கேப்புங்க வரும். விஜயகாந்த் சாருக்கு கூட ஒரு 2 வருஷம் வந்து ரொம்ப இதில் வந்து, அதுக்கப்புறம் சாட்சின்னு ஒரு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுபோன்று விமல் சாரும் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவார். அவரை பற்றி நடுவில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே நிஜம் இல்லை, அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு தயாரிப்பாளர் சொன்னார். அவர் காலையில் எவ்வளோ சீக்கிரம் வருவார், லேட்டாக வீட்டுக்கு போவார், அதே மாதிரி எந்த அஸ்டண்டியும் அவர் வந்து வச்சுக்கவே இல்லை, ஒரே ஒரு அஸ்டண்ட் இருந்தால் போதும்லாம் சொன்னார்ன்னு. அவருடைய அந்த அதான் வந்த நியூஸு, நம்ம படித்தது கேள்விப்பட்டது எல்லாமே பொய்ன்னு இப்போ தெரிஞ்சிச்சு. அதனால் விமல் சார் இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னணி கதாநாயகர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக வந்துடுவார். கருணாஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் எனக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து நண்பர், மிக சிறந்த ஒரு நடிகர், ரொம்ப எளிமையானவர், எளிமையாக பழகுவார், யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்தெல்லாம் பழக மாட்டார். ரொம்ப அருமையான ஒரு குணமுள்ள ஒரு நடிகர்லாம் இல்லை, அவர் ஒரு சாதாரண நம்மளோடு இருக்கிற மாதிரி தான் இருப்பார் அவர். அதே போன்று டிஃபெண்டர் பற்றி சொன்னார், தயாரிப்பாளர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு. நான் அவங்க அவர் இருக்கிற தெருவில் இருக்கிறேன்னு சொல்கிறதே எனக்கு பெருமையாக இருக்குது. தாமோதர சார் இருக்கிற தெருவில் நான் இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சிறந்த மனிதர்னு, ஏன்னா நான் கிட்டே இருந்தெல்லாம் பார்த்ததில்லை, நான் பழகினதும் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ தான் எல்லோரும் அவங்கள பற்றி சொன்னாங்க, நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஜே பேபி படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சொன்ன மாதிரி, இப்போ ரூப சங்கர் சார் சொன்ன மாதிரி நம்பர் எங்கக்கிட்ட இல்லை, அதனால் பாராட்ட வாய்ப்பு இல்லை. இந்த மேடை கிடச்சிது, அதனால் பாராட்டுறேன். அவர் இவர் நம்ம சார், அவர் வந்து ரொம்ப, அவருடைய சன்னு அவங்க குடும்பம்லாம் எனக்கு பழக்கம், பட் அவர் தான் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. நல்ல சிறந்த டைரக்டர் தேனப்பன் சார் வந்து சில விஷயங்கள் சொன்னார்னா அதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுவும் இன்னொன்று சொன்னார் பாருங்கள், நான் இந்த திரையுலகத்தில் யாருக்கும் 10 விசா பாக்கி கிடையாது, நான் நெஞ்ச நிமிந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒத்த வார்த்தை போதும். அவர் மிக சிறந்த ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கும்போது எனக்கு தெரியும்,
தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து தயாரிப்பாளராய் மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்தாக தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்ற மாதிரி அவர் பெரிய இடத்துக்கு போயிருந்திருக்காரு. அவருடைய மனக்குமுறல்களை கொஞ்சம் இங்கே சொன்னார், அது ஒரு நியாயமான விஷயந்தான். அதுக்கு கரெக்டான கடைசியாக ஒன்று சொன்னார் சினேகன் சார் தான், அவரை பற்றி சொல்கிறதுக்கு யாருக்கும் யாரும் புனிதர்கள் இல்லை அப்படின்னார், தகுதி இல்லை அப்படின்னாரு. அதனால் அது அது வேண்டாம், அது வேறு விஷயமா இருக்கும். பட் இன்னொன்று சொன்னார் தயாரிப்பாளர், தமிழ் தொழிலாளர்கள் அதாவது பெப்சி தொழிலாளர்கள் மிக சிறந்த உழைப்பாளினா இருப்பாருங்க. இது ஒன்று தமிழ்நாய நமக்கு இதுதான் பெருமை, இது மிகப்பெரிய பெருமைன்னு நினச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்கள், அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுவும் அவர் சொன்னார் நான் முதல் நாள் வந்தேன் கடைசி நாள் தான் வந்தேன், அது வரைக்கும் வெங்கட்டுன்னு ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் எல்லாத்தையுமே அப்படின்னாரு. ஆனால் அந்த ரெண்டு நாள் வந்ததுலே இந்த தமிழ் தொழிலாளர்களுடைய உழைப்பை அவர் பார்த்துருக்காரு பாருங்கள். இது முக மிக உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, நமக்கு பெருமையாகவும் இருக்குது, நல்ல விஷயம். அதே மாதிரி முதல் நாளும் கடைசி நாளும் வந்த ஒரு தயாரிப்பு இன்பிட்டின் முழுக்க உழைத்த அந்த வெங்கட்டுக்கு உண்மையை வாழ்த்து சொல்லணும். சார் சார் சாரி சார் தெரியாது, ஆனால் வாழ்த்து சொல்லணும். உண்மையிலே இப்படியான நண்பர்கள் இருக்கிறதுனால தான் இந்த தமிழ் சினிமா இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது. நிறைய சின்ன படங்கள், நிறைய படங்கள் வரணும். இந்த படம் மூலிமா அத்தனை டெக்னீஷியனும் நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணி, அதே மாதிரி நான் அந்த ஒரு படம் ஒரு பூந்தோட்ட காவல்காரன் வெற்றிக்கு அப்புறம் ஒரு 30-40 படம் டைரக்ஷன் பண்ண மாதிரியே மைக்கேல் பண்ணணும், நிறைய படங்கள் மைக்கேல் வந்து பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஊடக நண்பர்கள் படத்தை பற்றி பெருமையாக சொன்னார் நண்பர், அதாவது இவர் அமீர் படத்தை வந்து நல்லா எழுதினீங்க அதனால தான் நல்லா போயிட்டுருக்கனாரு. அதே மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, இந்த படத்தை பற்றியும் நல்ல விதமாக சொல்லுங்கள். உங்களுடைய அந்த சொல் ஆற்றலால் தான் படங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகும், ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அதனால் இந்த படத்துக்கு எல்லாரும் வந்து உள்ளே வரத்துக்கு நீங்கள் தான் வந்து உதவி செய்யணும், நீங்கள் தான் நல்லா பெருமையாக எழுதணும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்து நாம் நெடும் பாதையின் சிறு பயணங்கள், பொழுதோடு போய் சேர மரண வாசலில் மரணிக்கும் மனித கதை, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்களை உங்களுடன் பேச வைக்கிறோம். ஆக்சுவலாக இது எனக்கு முதல் மேடை, சின்ன வயசுலேருந்தே இதுவரை நான் மேடை ஏறி பழக்கம் இல்லை, இது ஃபஸ்ட் டைம் ஏறியிருக்கேன். ரெண்டாவது இந்த கதையை வச்சுட்டு மட்டும்தான் நான் 10 வருஷம் பயணித்தேன், இதுக்கு முன்னால் எத்தனையோ கதையை வச்சுட்டு சுற்றினதெல்லாம் சொல்லலை. அப்படி நிறைய நாள் இதுக்காக போராடியிருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இது ப்ரொடியூசரை சொல்லணும், அவர் ரொம்ப குழந்த மாதிரி. யூஸ்வலாக நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக என்ன சார் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் அவ்வளோ சிம்பிள். வந்துட்டு கதை சொல்ல சொன்னார், சொல்லிட்டோம். சொல்கிறது வர பொறுமையாக உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்ருப்பாப்பில் கேட்டுட்ருந்தார். இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சரி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டார். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம், பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளில் அப்படியே அது அப்படியே நின்றோம். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமாக போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆஃபீஸ் போட்டு ஒரு 1 மாதமோ 2 மாதமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க, அது நிறைய பேர் கொன்னுச்சு, ஆனால் என்னை உயிரோடு வச்சு கொன்னுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல. சார்கிட்ட சார் எப்போ சார் ஆரம்பிப்போம், எப்போ ஆரம்பிப்போம் சார், எப்போ ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சிடலாம் மைக்கலாம் ஆரம்பிச்சிடலாம், இது சரியாகட்டும், இன்னும் ஒரு 1 மாதத்தில் கொரோனா சரியாயிடும், இன்னும் ஒரு 2 மாதத்தில் சரியாயிடும், கழுது 2 வருஷத்தை இழுத்துட்டு போயிடுச்சு, அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தேட்டரையும் முட்டாங்க, எல்லா தேட்டரும் முடியாச்சு, ஒரு பயம் என்ன இது இதுக்கு மேலே தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமாவில், எப்படி திரும்ப அதை மீட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடித்து ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலாக ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் ஃபோன் அடிக்கிறாரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
எனக்கு படம் பண்ற ஐடியாவே இல்லை மைக்கேல் இந்த 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 நேரத்தில். ஆனா நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த 3 வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது, அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் கதை கேட்டாங்க, கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க, இந்த கேரக்டர் கருணாசன் ரொம்ப கரெக்டாக இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசன் எனக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன், கருணாசனும் அவரும் கேட்டு சூப்பராக இருக்குது, நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்கிட்ட சொன்னாங்க. சொன்னோடனே அது இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கை என்ன என்னன்னா, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து மைக்கேல் சம மைக்கேல் அப்படின்னா அந்த செமங்கிற வார்த்தை நம்மளை ஒரு 2 வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும். ஒரு செம வார்த்தை அந்த ஒரு கலைஞர் அதுதான் ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு செம சூப்பர், இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படி எனக்கு ஊக்கம் அளிச்சு. அப்புறம் கருணாசனன் போனேன், அங்கே இதாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லார்ட்டையுமே கதையை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், அப்போ கே ஸ்ரீகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கே ஸ்ரீகுமார் சார்கிட்ட போய் கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ அங்கே உள்ளே போனாலே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷீல்டு இருக்கும் போல இருக்கு, 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்டு இருக்கு. அப்போ பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான், எனக்கு பெரிய தலையிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனோம் அங்கே கதை கேட்குறதுக்கே ஒரு 15 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. உடனே நான் என் ஃப்ரெண்டு ரகுமான், எங்கே போனாலும் நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா போவோம். அப்போது ரகுமான் நானும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கோம், கதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது இப்போ ஆரம்பித்த மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும்போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிரும் நமக்கு. அப்புறம் அதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சு. போனோடனே கேட்டார் ரவிக்குமார் சார், சூப்பராக இருப்பா கதை அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார் அப்படின்னு, நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. திரும்ப இம்மிடியேட்டாக ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த ஜாம்பவான், அவர்கிட்ட கதை சொல்லணும்னு சொன்னோடனே அவர்கிட்ட போய் கதையை சொல்கிறோம். கதையை சொன்னோன்னே அவர் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன காரணங்களால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பயண தோட்டலில் இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையே வந்து 10 வருஷம் சொல்கிறாங்க. நான் அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய ட்ராவல் இருந்திருக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞருக்கும், எனக்கு இல்லைங்க, இங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்கே வந்து எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இது படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க முழுக்க திறமை, யார் வேணாலும் இங்கே வரலாம் ஜெயிக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கு. அதில் இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை, என்ன மாதிரி இந்த இடத்துல நின்று பேசுவீங்க, கான்ஃபிடென்டாக இருங்க. அப்புறம் எங்கள் படத்தோட கேமராமேன், ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பேருக்குமே சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கே போனாலும் நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதை என்ன மாற்ற முடியாது. சண்டை போட்டு இது பண்ணிகிட்டு தான் இருப்பேன். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணார், செமையாக பண்ணார். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அதை பொறுத்துக்கிட்டு படத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க். அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு நானாவது அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஒரு தமகமாக போட்டு வந்துடுவேன், ஆனால் மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டாப்ல, அப்படியே இருப்பாப்ல. அந்த க்ரெயினில் ஏறிட்டாப்லன்னு அப்படியே அங்கேயே, திரும்ப ஷூட் முடிகிறத வர அந்த ஏரியா விட்டு வெளில வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒர்க்கர். எடிட்டரை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு பேரும் ஆரம்பித்த நாள்லேருந்தே சண்டை தான், பயங்கர சண்டை. சட்டையை பிடிச்சிட்டு பிச்சுக்கல அவ்வளோதான். ஆனால் நமக்கும் கொஞ்சம் எடிட்டிங் தெரியணுன்னே நம்ம கொஞ்சம் அதிமேதாவியாக சிலது பேசுவோம். அவர் சரி இவங்ககிட்ட வேறு வழி இல்லை பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாப்ல. ஆனால் உண்மையாகவே அவரோட எடிட்டிங் தாங்க படம்.
நான் பண்ணதில்லை. நான் நான் வந்துட்டு சின்ன சின்ன இன்புட் தான் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அவர் தலைவா இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னா அதுதான் அங்கே சூப்பராக நிற்கும். ரொம்ப அருமையாக எடிட் பண்ணி கொடுத்தீங்க தியாகு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்பிகா குமரன், அம்பிகா குமரன் பற்றி சொல்லணும்னா வந்தாங்க, வந்து ஒரு நாள் வெங்கட் அண்ணா வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, வந்து இவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ஒரு கவிதை தொகுப்பு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, படித்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர சொல்லுங்கண்ணே சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறைய பெண் இயக்குநர்கள் கேட்டிருக்காங்க, பட் எனக்கு அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சின்சியரான ஒர்க்கு, டெய்லி அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஒரு பெண்ணால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவங்க உடல் உபாதைகளை தாண்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்பிகா. அதுக்கப்புறம் அவங்களோட பாடல், ரொம்ப நாளாக கவிதை எழுதுறதுக்கு அந்த பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போது சரி நீங்கள் சும்மா எழுதுங்க பாப்பா, அதை நம்பிடாதீங்க நம்பிடாதீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுப்பேன்லாம் நம்பிடாதீங்க, நீங்கள் சும்மா எழுதுங்க அப்படின்னு. நல்லா இருந்தால் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னோடனே அவங்க எழுதுனாங்க. ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க அங்கே பாட்டு. அது இவர் ரகுநந்தன் சார் கூட சொன்னார் இந்த பாட்டை ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு. சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், மனுஷன் நம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் என் கூட ஒத்து போகிற ஒரே மனுஷன் யாருன்னா அவர் தான் நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் பொறுமையாக இருந்து செய்டா கண்ணா செய்டா கண்ணான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு கிடப்பேன், ஏதோ ஒன்று நான் வாய் வார்த்தையாக சொல்ல ஒரு என்ன சொல்லுவோம் ட்ராக்குக்கு எழுதுனேன் சார். நான் பாட்டு எழுதணும்லாம் எழுதலை சார், சத்தியமாக பாட்டு எழுதணும்னு எழுதலை, சும்மா ட்ராக்குக்கு வாயில சொல்லிட்டே இருந்தேன், இதை போட்டுக்குங்க இதை போட்டுக்குங்க இதை போட்டுங்க, அந்த ட்ராக் பாட்டாயிருச்சு. அப்புறம் திரும்ப அவர் சொன்னார் இதே வச்சுக்கலாம் பிரதர் அப்படின்னாரு. அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் சொன்னார் நல்லா இருக்கு மைக்கேல் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு நான் அவர் அக்செப்ட் பண்ணாமல் நம்ம அதை வைக்க முடியாது. அப்படி வந்ததுதான் அந்த பாடல். இனிமேல்லாம் எழுதுகிற ஐடியாலாம் இல்லை பிரதர், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக, ஏன்னா நீங்களாம் திறமசாலி. நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன் அங்கே. தேங்க்யூ. அப்புறம் கருணாசனன், கருணாசனன்லாம் சொல்லணும்னா அப்பா, அவர் அந்த கதை கேட்ட நாள்லேருந்து இதை எப்போ பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த மனுஷங்கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு பாலா சார் கூட பண்ண அந்த நந்தாவெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பட் இவரை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேரக்டராக மாறுறாப்புல. இது இப்படி தானப்பா இப்படி தானே ஆ ஆமாண்ணா 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 ஆமாண்ணா. அப்போ ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் அண்ணா தள்ளி விடுவாங்க போய் விழுந்துருங்கண்ணே, விழுந்துருனா இப்படி பார்ப்பார் மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, மாஸ்டர் என்ன மாஸ்டர் அவன் உள்ள சொல்கிறான் அப்படின்னு பாப்பில, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு. இல்லைண்ணா இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன்ண்ணே, இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு போய் விழுவாப்புல. உண்மையாகவே அது ரொம்ப பெயினான இடங்கள், ஒரு ரோட்டில் ஹைவேல எடுக்கும்போது ஒரு இடத்துலலாம் போய் விழுந்தது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி விழுந்துட்டாப்புல அப்படிங்கும்போது நான் சீன் வரணும்னு நினச்சி எடுத்துட்டேன், அது என்னோட சுயநலம். இருந்தால் கூட அவர் படம் நல்லா வரணும்னு நினச்சி அவர் விழுந்துட்டார். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு நன்றிலாம் சொல்ல முடியாது, நீங்கள் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஓகே தேங்க்யூ. அப்புறம் விமல் சார், விமல் சார் வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையாகவே அது இதை நான் டெய்லி யாரை பார்த்தாலுமே விமல் பிரதரை பற்றி பேசும்போது ஸோ சில நெகட்டிவான இதெல்லாம் எனக்கு வரும்போது எனக்கு ஆரம்பத்தில் எனக்குமே ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷன் வந்தாப்புல வந்து எங்களோட ஷூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே எண்டு முடிகிறது வர ஒரு ஒரு நாளும் நான் பார்ப்பேன். அந்த அவங்க ஒரு இப்போ நான் 7 மணிக்கு வர சொல்லிடுவேன், தலைவா 7 மணிக்கு வந்துருங்க இன்னைக்கு ஃபஸ்ட் ஷாட் உங்களுக்கு தான் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து 7 மணிக்கு மேக்கப்லாம் போட்டு உட்காந்துருவாப்புல. அப்படியே போகும் போகும் வேறு சீன்லாம் போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும் போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தா 12:00. அப்போ யாராவது சொல்லுவாங்க ஐயா 12:00 அவர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. நான் மெதுவாக போவேன், என்ன பிரதர் கோவமா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க அங்கே ரூமில் இருக்க போகிறேன் இல்லைனா இங்கே வந்து இருக்க போகிறேன் அவ்வளோதானே, நீங்கள் எடுக்கிறதை எடுங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு பாப்பில். ஒரு சின்ன இது கூட முக ஒரு முகச்சுழிவு கூட இருக்காது, மனுஷன் அவ்வளோ அவ்வளோ கோஆப்ரேட், ஒரு ஒரு விஷயத்துலையும் அப்படி வந்து இது பண்ணுவாப்புல. டயலாக்கே இருக்காது பெருசாக அந்த படத்தில், பட் எக்ஸ்பிரஷன் தான்
இது ரொம்ப ஷார்ப். ஒரு ஒரு நடிகன் வந்து டயலாக் பேசி நடிக்கிறது ரொம்ப ஈஸி. டயலாக்கே பேசாமல் இப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி தான் டயலாக் பேசி நடிக்கிறது. கேள்வியே கேட்காம இப்படி மேடையிலேருந்து பேசுகிறோம்ல, இது மாதிரி கஷ்டமான விஷயம் எதுனா அந்த எக்ஸ்ப்ரெஷனில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக பண்ணியிருக்கார். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் என் படங்கிறதுனால நான் போலந்து பேசினா அது நல்லாவும் இருக்காது. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காப்புல, சூப்பராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாப்புல, தயாரிப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணாப்புல, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சுரேஷனை இங்கே வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாப்புல, அப்படிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அவ்வளோதான். இந்த பிடிவாதம் அப்படிலாம் கிடையாது, ஷார்ட் டெம்பர். கோவம் வரும், கோவம் வரும்போது எனக்கு தோன்றதை உண்மையாக சொல்லுவேன், அவ்வளோதான். அண்ணன் உடனே என்ன சொல்லுவாப்புல, டே இருடா கொஞ்சம் பொறுமையாக இருடா, டென்ஷன் ஆகாதடா, ஆர்டிஸ்ட்டெல்லாம் அப்படி தான்டா வேலை வாங்கணும், கொஞ்சம் பொறுமை. அது நமக்கு தெரியாது, நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, இதுதான் வேணும், அதில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண தெரியாதுங்க. ஏன்னா எழுதும்போது அப்படி எழுதி தொலைச்சிடுறோம், ஒன்று ஒன்றே ரசித்து 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 எழுதுகிறோம்ல. ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் ரசித்து 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 எழுதும்போது அது அவ்வளோ சாதாரணமெல்லாம் உற்ற மாட்டோம் நடிகர்கள்லாம். அதுக்கான வேலை அவங்கக்கிட்டேருந்து எடுத்துடணும்னு நினப்போம். அப்படி நான் ஆசைப்படுவேன். அண்ணன் வந்து அது வேற ரகம். என்ன ஒரு படத்தில் முழுசாக, நான் ஏகப்பட்ட படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், முதல் படம்லாம் கிடையாது, எல்லா படத்துலையும் வரட்டி விட்டுருவானுங்க. ஒரு கால்வாசி படம் போகும், ஒரு ஒரு மாதம் டிஸ்கஷன் போவேன். தான் மைக்கேல், நாங்கள் கூப்பிட்றோம் மைக்கேல் அப்படிம்பாங்க. சரி சார், எப்போ சார் கூப்பிட்றோம் மைக்கேல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்படியே நிறைய போயிட்டுருக்கோம். அண்ணன் வந்து ஒரு படம் ஃபுல்லாக வச்சு என் கொடுமைகளெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னை ஒரு முழு படம் ஒர்க் பண்ண வச்சார். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை ஒர்க் பண்ண வச்சார். அது நான் ஒர்க் பண்ணல, அவர் வச்சார். அப்புறம் தினகர் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு உதவி இயக்குநர்களும் கதை சொல்ல போகும்போது அவங்கவுங்க கதை, இந்த தயாரிப்பாளர் நமக்கு கிடைச்சா போதும், இவரை நம்ம மட்டும் வச்சுக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு எச்சத்தனமாக வேற யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அந்த மனுஷன், நாங்கள் இங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒன்று இருக்கோம். நான் ஒரு இடத்துல போய் கதை சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா டப்புனு தினகரன் போங்க அங்கே போங்க அப்படிமே, உடனே இவர் தலைவா நீங்கள் அங்கே போங்க, அவன் மாற்றி மாற்றி நீங்கள் அங்கே இங்கே அங்கே இங்கே இப்படி போயிட்டு இருப்போமா. ஒரு இடத்துல இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, என் கதையை போய் சொல்லிட்டாப்புல, அவர் கதை சொல்ல போன இடத்துல என் கதையும் சேர்த்து சொல்லிட்டாப்புல, அப்போ அந்த கதையை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு நல்லவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்கிறோம். அந்த நல்லவர் என்ன பண்ணுறாப்புல, இந்த நல்லவர் சிவா கல்லாரி சார்கிட்ட கொண்டு வந்து விட்றாப்புல. ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு இதுவும் தெரியாமல் ஒரு புதுக்காலம் இதெல்லாம் எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் சிவகுமார் சார், ஒரு சூப்பர் சார் நீங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் ஒரு கமர்ஷியல் இது கிடையாது, எலிமெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய கமர்ஷியல் இது இல்லை. அதை நம்பி எடுத்ததுக்கு உங்களுக்கு அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சார். ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைரக்டர் பற்றி ஒன்று சொல்லணும், அது என்ன நான் மறந்துட்டேன். நான் என் ஃப்ரெண்டு சுந்தர் இருக்காங்களே, அப்போ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஸ்டோரி சொல்லும்போது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுத்துடலாம், ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம்னு சொன்னால் மைக்கேல் வந்து ஒத்துக்கலை, நாங்கள் பண்ணிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. சரி ஸ்லோவாக செல் வச்சுட்டு ரெண்டு மூணு சீன் எடுத்துட்டாங்க, ஹீரோவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு கருணாசன்னாக்கு, விமல் சார் விமல் மாப்பிளக்கு. அப்போ நான் சொன்னேன் சுந்தருக்கு வந்து, டேய் இந்த ஆக்ட்ரஸ் ரெண்டு பேர் இருக்காங்களே இவங்க சத்தாங்கடா சார் படம் முடிகிறது உள்ள, இந்த டைரக்டர் வந்து அப்படி பிடிவாதி டைரக்டரு, நான் அங்கே உட்காந்துட்டு நான் பணம் அனுப்பிச்சிட்டே இருப்பேன், நீங்கள் முடிச்சுட்டு முடியும்னா நீ பண்ணுங்க. இந்த டைரக்டர்கிட்ட சவாலே இல்லை, தப்பிச்சுக்க முடியாது யாருமே ஆக்டரு. சரி கண்டினியூ பண்ணிட்டேன், நான் ஐ வில் ஆல்வேஸ் டெல் யூ, யூ ஷுட் பி த டாப் மோஸ்ட் டைரக்டர் இன் தமிழ்நாடு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூங்க. எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடுத்த முக்கியமானவங்களாம் பேசணும். தேனப்பன் சார் நான் கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். சார் பிரபாகர் சார் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்னை பற்றி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னது. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ரோபோ சங்கர் சார் தெரியும் சார், கண்டிப்பாக தெரியும். தெரியும் போது தெரியட்டுண்டா, இப்போ சும்மா அப்படி ஓரமாக போய் உட்காந்துக்குவோம், நம்ம இப்போ தானே வளர்றோம். நீங்களாம் தெரியும், உங்களெல்லாம் தெரியும், நீங்கள் எங்கே ஓரத்தில் உட்காந்துருந்தாலும் உங்களை தெரியும், நம்ம கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்து ஓரமாக தெரிஞ்சிடறோம், அவ்வளோதான். கோகுல் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. ஹீரோயின் மேரி ரிக்கெட்ஸ்
ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு, தேங்க்ஸ். அப்புறம் அருள்தாஸ் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. ப்ளஸ் இந்த ஒன் டே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது, அது எனக்கு மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் சார், சூப்பர் எமோஷ்னலாக பண்ணியிருக்காரு அருள்தாஸ் சார். பாருங்கள் படம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அப்புறம் ஒரே ஒரு சின்ன இது, என்னோட டீம் மட்டும் ஒரே ஒரு டைம் மேடைக்கு வாங்க. என்னோட உதவி இயக்குநர்கள், உதவி இயக்குநர்லாம் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அது அந்த கிரெடிட்ஸில் அப்படி கொடுத்துக்குறோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்க.